இன்னும் ஓரிரு மாதங்களில் கொரோனா தொற்று இல்லாத மாநிலமாக தமிழகம் மாறும் என மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியகருப்பன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்புப் பணிகள் தொடர்பாக கோவையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், கொரோனாவை கட்டுக்குள் கொண்டுவர மாநிலம் முழுவதும் தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். கூடுதலாக ஆக்சிஜன் மற்றும் தடுப்பூசிகளை தமிழகத்திற்கு வழங்குமாறு மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளதாக அமைச்சர் பெரியகருப்பன் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் மாநில வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன், உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஆகியோரும் கலந்து கொண்டனர். திருச்சி மாநகரில் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் நோக்கில் அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோவில் குளங்களில் நீர் நிரப்பும் பணியை மாநில நகர்ப்புற மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சிவராசு கலந்து கொண்டார். நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கே என் நேரு, பயன்பாட்டில் இல்லாத குளங்களை செப்பனிட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் வகையில் தண்ணீர் நிரப்பப்படும் என்றும் உறுதியளித்தார். சென்னை மாநகராட்சி பகுதிகளில் அரசு அறிவித்துள்ள கொரோனா தடுப்பு வழிமுறைகள் மற்றும் கட்டுப்பாடுகளை நடைமுறைப்படுத்த நியமிக்கப்பட்டுள்ள மண்டல ஊரடங்கு அமலாக்கக்குழு 3 மடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகரில் மொத்தம் 15 மண்டலங்களிலும் ஊரடங்கு அமலாக்கக்குழு ஏற்கனவே அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி, காவல்துறை ஆணையர் சங்கர் ஜிவால் ஆகிய இருவரும் மண்டல ஊரடங்கு அமலாக்கக் குழுவினரை சிறப்பாக பணியாற்றுமாறு கேட்டுக் கொண்டனர். பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் சிறப்பு முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை கே கே நகர் அசோக் பில்லர் சாலையில் அமைந்துள்ள அரசு புற நோயாளிகள் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள மாநில வள மற்றும் பயிற்சி மையத்தில் நேற்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சியுடன் பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இணைந்து நடத்திய இந்த முகாமில் சுமார் 75 மாற்றுத்திறனாளிகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. சேலம் மாநகராட்சி பகுதிகளில் உள்ள மருந்து விற்பனை நிலையங்களில் தொற்று அறிகுறிக்கான மருந்துகள் வாங்குபவர்கள் விவரங்களை மாநகராட்சிக்கு தெரிவிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. மருந்து விற்பனை நிலைய உரிமையாளர்கள் மற்றும் மருந்தாளுநர்களுடன் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் ரவிச்சந்திரன் ஆலோசனை நடத்தினார். உயிரின் முக்கியத்துவத்தை கருதி மருந்து விற்பனை நிலையங்கள் நோய் தொற்று பரவலை தடுக்க மாநகராட்சியுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று ஆணையாளர் ரவிச்சந்திரன் கேட்டுக் கொண்டார். ஆன்லைன் வகுப்புகளில் பள்ளி மாணவிகளிடம் தகாத முறையில் தொந்தரவு கொடுப்பதாக தெரிய வந்தால் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய மண்டல காவல்துறை ஐஜி பாலகிருஷ்ணன் எச்சரித்துள்ளார். மத்திய மண்டலத்திற்குட்பட்ட பள்ளி முதல்வர்களுடன் ஐஜி பாலகிருஷ்ணன் திருச்சியில் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையில் 255 பள்ளி முதல்வர்கள் கலந்து கொண்டனர். ஆன்லைன் வகுப்புகள் தொடர்பாக அதிக புகார்கள் வருவதால் இதனை தவிர்க்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பள்ளி முதல்வர்களை ஐஜி பாலகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் சுகாதாரத்துறை பணியாளர்கள், காவல்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட முன்களப் பணியாளர்களில் 85% பேர் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் செந்தில்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவில்பட்டி அருகே உள்ள இடைச்செவல் கிராமத்தில் எழுத்தாளர் கி ராஜநாராயணனுக்கு அரங்கம் அமைப்பது மற்றும் அவர் படித்த அரசு பள்ளியில் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்வது குறித்து ஆட்சியர் செந்தில்ராஜ் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர், கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்காக மாவட்டத்தில் ஒவ்வொரு ஊராட்சியிலும் பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் வீடு வீடாக சென்று கொரோனா ஆய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உச்சிப்புலி கிராமத்தில் பெருங்காடுகள் திட்டத்தின் மூலம் அழிந்து வரும் மரங்களை உயிர்ப்பிக்கும் விதமாக அரிய வகை மரக்கன்றுகளை நடவு செய்யும் பணியை மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் அழிந்து வரும் துரத்தி, மகாவில்வம், உத்திரமரம் உள்ளிட்ட 133 வகையான மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டது. 400 முதல் 500 வகையான மரங்கள் அழிந்துவிட்டதாக தெரிவித்த மாவட்ட ஆட்சியர், அழிந்து வரும் 445 மர வகைகள் உட்பட 10,000 மரக்கன்றுகளை நடவு செய்ய உள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 800 வகையான மரங்கள் இருந்தன. தற்போது இதில் சுமார் 150 வகை மரங்கள் மட்டுமே உள்ளன. கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு சென்று நோய் அறிகுறிகள் இருப்பது குறித்த தகவல்களை உள்ளாட்சித்துறை அலுவலர்கள் சேகரித்து தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னசென்ட் திவ்யா உத்தரவிட்டுள்ளார்.
உதகமண்டலம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட உள்ளத்தி கிராமத்தில் வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலமாக அறிவிக்கப்பட்ட இடங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை ஆட்சியர் ஆய்வு செய்தார். கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் உள்ளவர்கள் வெளியே சென்று திரும்புவதால் தொற்று பரவும் அபாயம் உள்ளதால் இவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தெரிவித்தார்.